தமிழ் வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் கடந்த 24 மணி நேரங்கள். முதலாவது, இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவசரமாக இப்பொழுது யுத்த நிறுத்தம் அமலில் இருக்கின்ற காசாவில் சென்று இறங்கியிருக்கின்றார். அங்கே இஸ்ரேலிய படைகளை சந்தித்து பேசியிருக்கின்றார். இதற்காக சிறப்பான பாதுகாப்பு உடைகளை அணிந்து பாதுகாப்பு படைகள் புடை சூழ அங்கே சென்று அவர் பேசியிருக்கும் செய்தி, நமக்கு சக்தி போதும், இந்த போரை தொடர ஆற்றல் போதும், வியூகம் போதும், இறுதி இலக்கை வென்றாக வேண்டும். இறுதி இலக்குத்தான் என்ன? 3 இலக்குகள் இருக்கின்றன. முதலாவது, ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியிலிருந்து முற்றாக துடைத்தெறியப்பட வேண்டும். இரண்டாவது, பணைய கைதிகளாக கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் அனைவரும் பரிபூரணமாக விடுதலையாக வேண்டும். மூன்றாவது, காசா என்பது இனி இஸ்ரேலுக்கு எதிரியாக ஒரு துப்பாக்கி வேட்டை கூட வெடிக்க வைக்க கூடாது, ஒரு மோட்டார் செல் கூட இங்கிருந்து வரக்கூடாது, முற்று முழுதாக ஆயுத சூனிய பிரதேசமாக மாற்ற வேண்டும். இந்த 3 இலக்கையும் நாம் வென்றாக வேண்டும். அதை வெல்வதற்கான வல்லமை நமக்கு உண்டு என்று அவர் பேசியிருக்கின்றார். இது இஸ்ரேலிய பிரதமருடைய போர் சன்னதமாக இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவசர அவசரமாக எகிப்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நேரடியாக தொலைபேசி வழியாக பேசினார். பேசி இந்த யுத்த நிறுத்தத்தை நீட்டிப்பு செய்தல் வேண்டும், இதை போராக மாறவிடக்கூடாது, அதற்கான வழிகள் என்ன என்று அவர் பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில், இஸ்ரேலிய பிரதமரை போல யுத்தத்தை நாங்கள் தொடரவில்லை, சமாதானத்தையே தொடரப் போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே கட்டாரில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் படி ஒவ்வொரு நாளும் யுத்த நிறுத்தத்தை நீட்டிப்பு செய்ய 10 இஸ்ரேலியர்களை ஹமாஸ் விடுதலை செய்தல் வேண்டும். பதிலுக்கு 30 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் இருக்கின்றது. இதனால் கைவசம் இருக்கின்ற 190 பேரையும் வைத்து 19 தினங்களுக்கு யுத்த நிறுத்தத்தை நீட்டிப்பு செய்வதற்கு முடியும். அதற்கு இடையில் விவகாரத்தை மாற்றியமைக்கலாம் என்று அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று தெரிவிக்கப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இஸ்ரேலிய படைகள் மேற்கு கரை பகுதியில் 8 பேரை கொன்றிருக்கின்றார்கள். முதலில் 5 அங்கிருக்கும் வைத்தியசாலை பகுதியில் சுட்டி வளைப்பு செய்து சுட்டுக் கொன்றார்கள் என்று ஹமாஸ் தெரிவிக்கின்றது. மேலும் ஒருவர் 25 வயதுடைய வைத்தியர், அவர் வீட்டின் வெளியே நின்ற பொழுது சுடப்பட்டிருக்கின்றார். இன்னொரு பாலஸ்தீனர் ஒரு கிராம பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். சிறு பிள்ளை ஒன்றும் கொல்லப்பட்டிருக்கின்றது. எதற்காக போர் நிறுத்தம் இருக்கின்ற பொழுது மேற்கு கரை பகுதியில் சுடுகின்றீர்கள் என்ற கேள்விக்கு, போர் நிறுத்தம் என்பது காசா பகுதியில் தானே அல்லாமல் மேற்கு கரையில் தாக்குதலும் தேடுதலும் தொடரும் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. முன்னர் ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலிய படைகள் இருவரை சுட்டுக் கொன்ற ஒரு சந்தேக நபரை தாங்கள் பிடித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கிருக்கும் அகதி முகாம் ஒன்றின் மீது இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் 15 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இஸ்ரேலினுடைய நிலைமை இருக்கின்றது. இப்படி இஸ்ரேல் கோபமடைவதற்கான காரணம் என்ன? இதில் முக்கியமானது எமிலி கொண்ட் என்று அழைக்கப்படுகின்ற 9 வயது சிறுமி ஒருவர், ஹமாஸினால் கடத்தி செல்லப்பட்டவர். அங்கு தனது 9வது பிறந்த நாளை கொண்டாடிய பின்னர் விடுதலையாகி இருக்கின்றார். ஆனால் இந்த சிறுமியினுடைய தாயை விடுதலை செய்யவில்லை. இதுதான் சிக்கல். இந்த சிறுமியினுடைய பெரிய தாய் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சிறுமி இருந்த நகரத்தில் 108 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தாயையும் மகளையும் பிரித்து விட்டது மிகப்பெரிய தவறு என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இந்த சிறுமி அயர்லாந்து இஸ்ரேல் பின்னணி கொண்டவர் என்றபடியால் அயர்லாந்து நாட்டினுடைய பிரதமர் லியோ வெராட்கர் இந்த பிள்ளையை பிடித்து சென்றவர்கள் இப்பொழுது விட்டு விட்டார்கள் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். அதற்கு இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எலி சோகன் கடும் கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார். இந்த பிள்ளையை அவர்கள் பிடித்து சென்று விடவில்லை, இது பயங்கரவாதிகளினால் பணைய கைதியாக கடத்தி செல்லப்பட்டிருந்த பிள்ளை. இவ்வாறு பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டவர்கள் என்று அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்வதற்கு உங்களுடைய மூளையில் உள்ள திசை காட்டி சரியான முறையில் வேலை செய்யவில்லை என்று கோபமாக கூறி, IS அமைப்பை விட இந்த ஹமாஸ் அமைப்பு மிக மோசமான பயங்கரவாத அமைப்பு என்றும் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். எனவே ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாதிகள் என்று சொல்ல தவறுகின்ற பட்சத்தில் அவர்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இதுபோல 17 வயது இளைஞர், 13 வயது சகோதரியும் விடுதலையாகி இருக்கின்றார்கள். இவர்களுடைய தந்தை டோர் என்பவர் விடுதலை செய்யப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், தாயை சுட்டு விட்டார்கள். எனவே தாயையும் இழந்து தந்தை
குழந்தை பணைய கைதியாக இருக்க இந்த இரண்டு பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு அனுப்பி சர்வதேச சட்டங்களை மீறி பெற்றோரையும் பிள்ளைகளையும் பிரிக்கின்ற வேலையை ஹமாஸ் செய்கின்றது என்று இஸ்ரேல் கடுமையான குற்றத்தை சுமத்தி இருக்கின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால், பெற்றோரையும் பிள்ளைகளையும் பிரித்து வழங்குகின்ற பொழுது பிள்ளைகள் அனாதையாகி விடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பிக்க முடியாத நெருக்குவாரத்தை ஏற்படுத்துவதற்கு இப்படி ஒரு வேலையை அவர்கள் செய்கின்றார்களா என்று சிந்திப்பதற்கு வாய்ப்புண்டு. மேலும் தாய் பிள்ளை என்று ஒன்றாக வைத்திருப்பதற்கு இது பிள்ளைகள் பராமரிப்பு இடமோ அல்லது அகதி முகாமோ அல்ல. எந்த நேரம் இஸ்ரேல் தாக்கினாலும் எல்லாமே அழிந்து போய்விடும். எனவே அவர்கள் பல இடங்களில் பிரித்து வைத்திருப்பதற்கும் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கும் சிரமம் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் இரவு நேரத்தில் இஸ்ரேல் கடுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. தங்களுக்கு எதிராக இரவு நேரம் அசைந்தார்கள் என்பதனால் தான் மேற்கு கரை பகுதியில் 8 பேரை அவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள். எனவே அதுபோல இங்கும் அசைவுகள் நடைபெறுமாக இருந்தால் அங்கு பணைய கைதிகள் இருக்கலாம் என்று அவர்கள் தாக்கலாம். எனவே பணைய கைதிகளை பிடித்ததை விட மிகப்பெரிய கடினமான வேலை அவர்களை மறுபடியும் பாதுகாப்பாக அகப்படாமல் கொண்டு வந்து ஒப்படைப்பதாகவே இருக்கின்றது. இந்த பிரச்சனையும் ஹமாஸுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேவேளை பாலஸ்தீன கைதிகளை பொறுத்தவரையில் 11 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற பெண்மணி ஒருவர் விடுதலையாகி இருக்கின்றார். இவர் 2015 ஆண்டு இஸ்ரேலினுடைய சோதனை சாவடியில் கார்குண்டொன்றை வடிக்க வைத்து அதனால் முகம் முழுவதும் எரிந்த நிலையில் காணப்படுகின்றார். இவர் கார்குண்டை வடிக்க வைத்தாரா இல்லையா என்பது அல்ல, இஸ்ரேலிய சிறை கொட்டடியில் 11 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்து வந்திருக்கின்றார். இப்பொழுது விடுதலையான இவர் உடனடியாக தன்னுடைய 13 வயது மகனை பார்வையிட்டார். அவரை சுற்றி நின்ற பாலஸ்தீனர்கள் அட்டி தழுவி மகிழ்ச்சி வெளியிட்டு சாக்லேட்களை வழங்கினார்கள். இவரை ஒரு விடுதலை பெண்ணாக அவர்கள் போற்றுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்து கைதிகளாக திரும்புகின்றவர்களை எல்லாம் அப்பகுதியில் வாழுகின்ற மக்கள் சாக்லேட்களை கொடுத்து வரவேற்று தேசிய புதல்வர்களாகவும் புத்திரிகளாகவும் கருதி பாராட்டுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் சிறையிலிருந்து வெளியே வந்தவர்கள் இவர்கள் மேற்கு கரையிலும் சிலர் இருக்கின்றார்கள். தென்புல காசாவில் மட்டும் இருப்பார்களாக இருந்தால் இஸ்ரேல் 4வது நாள் யுத்த நிறுத்தம் முடிந்ததும் மறுபடியும் தாக்குதலை ஆரம்பிக்குமாக இருந்தால் சிறை கொட்டடியில் இவர்கள் பாதுகாப்பாக இருந்தவர்கள் இனி பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய அபாயமான ஒரு நிலை அவர்களை சூழ்ந்திருக்கும் என்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இதற்கிடையில் கடந்த இரவு 17 பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்திருக்கின்றது. இவர்களில் 13 பேர் இஸ்ரேலியர்கள், 3 பேர் தாய்லாந்து நாட்டவர்கள், ஒருவர் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். ரஷ்யா நாட்டை சேர்ந்தவரை விடுதலை செய்வதற்கு ரஷ்ய அதிபர் நேரடியாக முயற்சி எடுத்ததாக கூறப்படுகின்றது. அவர் பாலஸ்தீன மக்களினுடைய பிரச்சினை தீர்வுக்கு ரஷ்யா ஆதரவாக இருக்கும் என்கின்ற கருத்துப்பட அவர்களுக்கு துணையாக இருந்த காரணத்தினால் விரைவான ஒரு விடுதலையை கண்டிருக்கின்றார்கள் என்று கருதப்படுகின்றது. இவ்வாறு கடந்த 24 மணி நேரங்களில் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. உணவுப் பொருட்களும் சென்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 4 நாள் என்பது மிக மிக விரைவானது. போர் என்பது 4 நாள் முடிய ஆரம்பிக்குமாக இருந்தால் என்ன செய்வது, தடுக்கத்தான் முடியுமா என்கின்ற திகிலாடும் கணங்களாக இருக்கின்றது. இவை கடந்த 24 மணி நேரங்களில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் மிக முக்கியமான கட்டங்களாக இருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக கீசே துறை. வணக்கம் உறவுகளே.